தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு குமரி, நெல்லை, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், நீலகிரி, கோவை, ஈரோடு, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருப்பூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அவ்வப்பொழுது மிதமான மழை பெய்யக்கூடும், சமயங்களில் பலத்த மழையாக இருக்கக்கூடும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 12 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 19 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 40% குறைவு. மீனவர்களுக்கான சிறப்பு எச்சரிக்கை ஏதும் இல்லை. 1.5 to 4 மடங்கு அதிகமா இருக்கணும், அப்பதான் சொல்லுவாங்க. பரவலாக பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, மிதமான மழை இருக்கிறது. ஆனா அந்த குவாண்டிட்டி வைஸ் வந்து தீவிரம் கிடையாது. ஆக்டிவ் டு விகரஸ் விகரஸ் இருக்கு, வேற வேற கண்டிஷன் இருக்கு. நமக்கு இப்ப தற்பொழுது வந்து நம்ம சொல்றோம், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாயிருக்கு, காற்றில் ஈரப்பதத்தோட அளவு கூடியிருக்கு. அது ஈரப்பதம் கன்வர்ஜன்ஸ் பிட்வீன் த லேண்ட் அண்ட் ஓஷன் கிட்ட வரும்பொழுது கன்வர்ஜன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஸ்ட்ராங் சிஸ்டம் இல்லாத காரணத்தால தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையை பார்க்க மாட்டேங்கிறோம். இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அவ்வப்பொழுது வெயில் கூட பார்க்கறோம் நம்ம. ஏன்னா வீக் சிஸ்டம், ஃபீபிள் சிஸ்டத்தில் இப்படி தான் இருக்கும். ஃபீபிள் சிஸ்டத்தில் கப்ளிங் பிட்வீன் லோயர் அட்மாஸ்பியர் அண்ட் அப்பர் அட்மாஸ்பியர் ஸ்ட்ராங்காக இருக்காது. வேரியேஷன், டைரனல் வேரியேஷன், பகல் இரவு வெப்ப வேறுபாடு இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு மேகங்கள் அங்கங்கு உருவாகி நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை. ஆமாம் இதே தான். ஓகே, கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சிதம்பரத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு குமரி, நெல்லை, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், நீலகிரி, கோவை, ஈரோடு, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருப்பூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு அவ்வப்பொழுது மிதமான மழை பெய்யக்கூடும், சமயங்களில் பலத்த மழையாக இருக்கக்கூடும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 12 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 19 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 40% குறைவு. மீனவர்களுக்கான சிறப்பு எச்சரிக்கை ஏதும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட 40% இந்த இந்தியன் ஓஷன் டைபோல்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம பார்க்கும் பொழுது எல்நினோ இருக்கக்கூடியதும் முன்னாடியே சொல்லியிருக்கோம். பல இதுல எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா ஐஓடியும் இருக்கு, எல்நினோவும் இருக்கு. நமக்கு பல நிறுவனங்களால் தான், குளோபல் ஸ்கேல், ரீஜனல் ஸ்கேல், லோக்கல் ஸ்கேல் எல்லாமே கலந்துதான் இருக்கு. இதனால இந்த 40% சொல்ல முடியாது. நிகழ்ச்சிகள் பல விதமான நிகழ்வு சேர்ந்து மொத்தத்துக்கு எதனால இந்த 40% கொண்டு போக முடியாது? ஏன்னா ஒரே நேரத்தில் நமக்கு எல்நினோவும் இருக்கு, பாசிட்டிவ் ஐஓடியும் இருக்கு. இப்ப இந்த கொஞ்சம் 2-3 நாள் இந்த அக்டோபருடைய துவக்கத்திற்கு பிறகு வீக்கா இருந்தது.
இப்போ நமக்கு ஒரு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஈஸ்டர்லி வேவ்ஸ் ஃபார்ம் ஆகி போகுது. ஸோ எந்த இது ஒரு காரணியால் நம்ம பெருமையால் சில சமயங்களில் சொல்லலாம், எப்பொழுதும் சொல்ல முடியாது.